Hello friends, welcome to our channel Eating Chatting. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். எங்க சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களும் புதுசா பார்க்கறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்தா பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. கிவ்அவே நடந்துட்டு இருக்கு, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வாங்க நம்ம எப்படி பண்ணலாம் ரெசிபிக்குள்ள போகலாம். இது ஒன் பாட் மட்டன் பிரியாணி. இப்போ நம்ம ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள், ஹாஃப் கேஜி மட்டனுக்கு தேவையான ஹாஃப் கேஜி ரைஸும் எடுத்து வச்சுருக்குறேன். ரைஸ் அளக்கிறதுக்கு கரெக்டாக ஹாஃப் கேஜி ரைஸ் அளவில் ஒரு பவுல் ஃபுல்லாகவே இருக்குது ரைஸு, ஏன்னா நமக்கு தண்ணி அளக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு வேண்டி. இப்போ நம்ம ஒரு அரை மணிக்கூர் இந்த ரைஸை ஊற போட்டுடலாம். ஊற போட்டு இதை ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சிடுவோம். இப்போ நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சு பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிடுவோம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். வெங்காயம் போட்டுருவோம். ஒரு ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அந்த ரெண்டு வெங்காயம் சேர்த்துருவோம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஆனியன் வந்து முதல்ல ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகுது வர நம்ம விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதி இருக்கக்கூடிய வெங்காயத்தை கொஞ்சம் நெய் ஊற்றி பட்டை பிரியாணி இலை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் பெரிய வெங்காயம் ரெண்டெண்ணம் வெட்டி வச்சுருக்கேன். அந்த ரெண்டு எண்ணத்தையும் இதில் சேர்த்துடலாம். முதல்ல ஒரு ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சதுலேருந்து கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். மீதம் இருக்கதை நம்ம எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். இப்போ இது நம்ம பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நாலு பச்சை மிளகு சேர்த்துருவோம். இது ஒன் பாட் பிரியாணி, நமக்கு வந்து நிறைய பாத்திரம் தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளாக ஒரே பாத்திரத்தில் எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாகவே சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் பெரிய பெரிய பீஸ்களாக வெட்டி வச்சுருக்கோம், பிரியாணிக்குன்னு வெட்டி வச்சுருக்கோம். இப்போ நல்லா சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் வேக வைக்கணும்னு உள்ளவங்க குக்கரில் பண்ணிக்கலாம். இது நம்ம இப்படி பண்ணாதான் இதனுடைய டேஸ்ட்டு ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம். பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு மட்டன். இந்த டைமில் தக்காளி பழங்களை சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து நல்ல மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருவோம். மஞ்சள் தூள் சேர்த்துருவோம். மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம். பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருவோம் ஒரு டேபிள் ஸ்பூன். இனி ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ கரம் மசாலா தூள் சேர்த்துருவோம், ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து இந்த மட்டனில் உள்ள தண்ணியும் இந்த தண்ணியுமே போதும். வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எப்படியும் ஒரு 15-30 மினிட்ஸ் ஆகும் வெந்து வர்றதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரெடியாகிருக்க மட்டன் பீசஸை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருவோம். மட்டன் பீசஸை மட்டும் எடுத்து வைக்கணும், அந்த கிரேவி எடுக்க வேண்டாம். பாருங்கள் இப்படி கொஞ்சம் அந்த கிரேவி மட்டன் பீசஸ் மேலேயே இருக்கும். அதோடு சேர்த்து கொஞ்சம் கிரேவியை விட்டுக்கிட்டு அந்த பீசஸை மட்டும் எடுத்து வைக்கணும்.
பாருங்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் பாருங்கள், இதில் கொஞ்சம் கிரேவி இருக்குது. இப்போ இதில் நம்ம அரிசி அளந்த அந்த பவுல் தான் இது. இப்போ இதில் நம்ம 1 to 2 pints தண்ணி வைப்போம். இப்போ நமக்கு அதில் கிரேவி 1/2 இருக்குது, 1/2 cup இருக்குது. இப்போ இதில் 1 to 1.5 bowls தண்ணி வச்சிடலாம். பாருங்கள், 1 bowl வச்சிட்டோம், இனி 1/2 bowl கூட வச்சிடலாம். பாருங்கள், வச்சிருவோம். இப்போ நீங்கள் அரிசி அளக்கிறது தான் கரெக்டான பாத்திரமாக இருக்கணும். இப்போ நம்ம மல்லி இலைகளை போட்டுடலாம். மல்லி புதினா இலைகளையும் சேர்த்து போட்டுக்கிட்டோம். போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க, கொஞ்சம் கூட நெய் சேர்த்துடலாம். இப்போ மட்டன்லேயே நமக்கு நிறைய ஆயில் கிடைக்கும், அதனால நமக்கு ரொம்ப நெய் ஆயிலெலாம் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், தண்ணி கொதிக்கதாயிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸை போட்டுடலாம். பாருங்கள், ரைஸை ஃபுல்லாக ஸ்டெயின் பண்ணி வச்சுருந்தேன், 1/2 hour ஊற வச்சு ஃபுல்லாக ஸ்டெயின் பண்ணி வச்சுருந்தோம். அதை நம்ம அதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி நம்ம க்ளோஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம கரம் மசாலா தூள் வாசனை தூக்கலாக இருக்கிறதுக்கு வேண்டி போட்டுருவோம். 2 tablespoons விட்டு லெமன், கொதிச்ச உடனே லெமனும் போட்டு, 1 lemon எடுத்து வச்சுருந்தேன், நான் 1 lemon போட்டுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பிரியாணி ஓரளவு ரெடியாகி வந்துட்டுது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ரெடி பண்ணுங்கள். அந்த அளவு தண்ணியே நமக்கு போதும், அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டன் துண்டுகளை மேலே போட்டுருவோம். பாருங்கள், அந்த கிரேவியோடு மிக்ஸ் ஆகி அந்த மட்டன் பீசஸை எடுத்து நம்ம மேலே அடுக்கி வச்சிடலாம். இதில் வந்து நம்ம நெய் ரொம்ப சேர்க்க வேண்டாம், மட்டன்லேயே நல்ல ஆயில் வரும், அதனால் நெய் தேவை கம்மியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கிட்டோம். போட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல, முதல்ல பொரிச்சு வச்சுருந்த ஆனியனை இதில் சேர்த்துடலாம். மல்லி இலை, இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஆனியனையும் மேலே தூவி விட்டுருவோம். இது எல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் கரெக்டான பக்குவத்தில் வெந்து கிடைக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா, எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டு கீழே ஒரு பழைய தோசைக்கல் இருந்தால் அதை தூக்கி கீழே வச்சுக்கோங்க. இனி அந்த பிரியாணி பாட்டை மேலே வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1-15 minutes விட்டுடலாம். 1 weight மேலே எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், அந்த ஆவியிலே கொஞ்சம் கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு பிரியாணி வரும். இப்போ நம்ம வெயிட் மேலே வச்சுட்டோம். இப்போ அதை எடுத்து பாருங்கள், சூப்பராக பிரியாணி ரெடியாகி வந்திருக்கு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நிறைய பாத்திரங்கள் தேவைப்படாது உங்களுக்கு, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். பாருங்கள், ரைஸும் கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துடும், மட்டன் பீசஸும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் குக்கர் வேணால் குக்கர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் மட்டனை வேக வைக்க. பாருங்கள், ரைஸ் எப்படி ஒத்த ஒத்தையாக வந்திருக்குன்னு. சூப்பரான 1-pot மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுடைய கிவ்அவே ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஈச் ஸ்பெஷல் ரெசிபி, நீங்களும் செஞ்சு பாருங்கள், செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.